கடந்த வாரம் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சினால ஒரு விசே முக்கியமான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு அந்த கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் இந்த வருடத்துக்கான முதலாவது சுற்றறிக்கையானது சிங்கள மொழியில் மட்டும் வெளியிடப்பட்டுள்ளமை குறித்து கிழக்கு மாகாண இலங்கை கல்வி நிர்வாக சேவை உத்தியோஸ்தர்கள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது குறிப்பாக கிழக்கு மாகாண கல்வி அமைச்சராக தமிழர் ஒருவர் பதவியேற்றுள்ள நிலையில் இவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டுள்ளமையானது கவலைக்குரிய விடயம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளராக தமிழ் பேசும் ஒருவர் உடனடியாக நியமிக்கப்பட வேண்டும் எனவும் குறித்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது இந்த விடயம் தொடர்பில் கிழக்கு மாகாண இலங்கை கல்வி நிர்வாக சேவை அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் ஏ எல் எம் முக்தார் தெரிவிக்கையில் வந்தது இது விசேஷமாக ஒரு தமிழர் கல்வி அமைச்சராக வந்ததற்கு பிற்பாடு இது முற்றிலும் மாற்றப்பட்டு அவருடைய காலத்தில் அவருடைய முதலாவது அமைச்சருடைய சுற்றறிக்கை சிங்களத்தில் வெளியிடப்பட்டுள்ளது நாங்கள் இலங்கை கல்வி நிர்வாக சேவை தொழிற்சங்கம் என்ற வகையிலே நாங்கள் இது மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்றால் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருப்பது கல்வி நிர்வாக சேவை உத்தியோகத்தருடைய பார்வைக்காக எனவே புரியாத மொழியிலே இந்த சுற்றறிக்கையை அனுப்பி எங்களை அதன்படி நடக்க சொல்லுமாறு கோருவது மிகவும் கண்டிக்கத்தக்கது கிழக்கு மாகாண கல்வி அமைச்சராக ஒரு தமிழர் நியமிக்கப்பட்ட பிற்பாடு தமிழ் மொழி மூலமான நடவடிக்கைகளுக்கு மிகவும் கூடுதலான சந்தர்ப்பம் வழங்கப்படும் என்று ஆனால் அது முற்றிலும் மாற்றப்பட்டுள்ளது சிங்களத்தில் அனுப்பப்பட்டிருந்த சுற்றறிக்கையிலே அதனுடைய அமைச்சினுடைய செயலாளர் ஹெச்இ எம்பி டபிள்யூ திசாநாயக் அவர்கள் ஒப்பமிட்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் கிழக்கு மாகாணத்திலே பதினேழு கல்வி வலயங்கள் இருக்கின்றன அவற்றிலே பனிரெண்டு கல்வி வலயங்கள் தமிழ் மொழி மூலமான கல்வி வலயங்கள் ஐந்து கல்வி வலயங்கள் சிங்கள மொழி மூலமான கல்வி வலயங்கள் ஆனால் ஒரு 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 நிலைமை என்று சொன்னால் கல்வி அமைச்சினுடைய செயலாளர் ஒரு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர் பெரும்பான்மை இனத்தோடு பேசுகின்ற மொழி பேசுபவர் எனவே அவருக்கு துப்புரவாக தமிழ் என்பது வராது அவருக்கு எழுதவும் தெரியாது வாசிக்கவும் தெரியாது ஒரு விதமான நடவடிக்கையும் எடுக்க தெரியாத ஒருவரை செயலாளராக போட்டிருக்கின்றார்கள் எனவே நாங்கள் வேண்டுகின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வடகிழக்கு மாகாண சபை ஆரம்பிக்கப்பட்டு அதனுடைய முதலாவது ஆளுநராக நியமிக்கப்பட்ட லெப்டினன்ட் ஜெனரல் நளின் சினவிரட்னா அவர்கள் அவருடைய முதலாவது ஆளுநர் பிரகடனத்திலே அவர் தெளிவாக ரெண்டு விடயத்தை சொல்லியிருக்கின்றார் ஒன்று மாகாண சபையினுடைய கல்வி அமைச்சும் மாகாண சபையினுடைய சுகாதார அமைச்சும் சிறுபான்மை இனங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த இருவர் அந்த அமைச்சுக்களின் செயலாளர்களாக இருக்க வேண்டும் அதிலே சுகாதார அமைச்சினுடைய செயலாளர் இலங்கை வைத்திய சேவையைச் சேர்ந்தவர் இருக்க வேண்டும் கல்வி அமைச்சினுடைய செயலாளர் இலங்கை கல்வி நிர்வாக சேவை உத்தியோகத்தர் இருக்க வேண்டும் இதன் அடிப்படையிலே தான் முதலாவது கல்வி அமைச்சின் செயலாளராக காலஞ்சென்ற எம் எம் மன்சூர் அவர்கள் நியமிக்கப்பட்டார் அந்த பாரம்பரியம் கிழக்கு மாகாணத்துக்கு உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டும் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சிக்கு தமிழ் பேசும் இனத்தவர் ஒருவர் செயலாளராக நியமிக்கப்பட வேண்டும் கிழக்கு மாகாண கல்வி அபிவிருத்திக்கு அதுதான் மிகவும் பொருத்தமான ஒன்றாக இருக்க வேண்டும் ஒரு மொழி தெரியாத ஒரு செயலாளரை வைத்துக்கொண்டு கல்வி அபிவிருத்தி செய்வதென்பது மிகவும் சிக்கலான ஒரு